சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அருமை சகோதரர் திரு ஜே சி டி பிரபாகரன் அவர்களே, எனக்கு முன்னதாக உங்களிடத்த பல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் திரு புகழேந்தி அவர்களே, பத்திரிகையாளர், புரட்சி தலைவரோடு நெருங்கி பழகியவர் அருமை சகோதரர் துரை கருணா அவர்களே, அருமை சகோதரர் திரு சத்யநாராயணன் அவர்களே, திரு கஜேந்திரன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற பல்வேறு மட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடிக்கிற தூணாக விளங்குகிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கடந்த காலத்தை பற்றி திரு ஜே சி டி பிரபாகரன் அவர்களும் திரு புகழேந்தி அவர்களும் திரு துரை கருணா அவர்களும் நிறைய உங்களிடத்துல பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்காலம் என்ன என்பது குறித்து தான் எல்லோரும் அறிந்து கொள்வதிலும் கவலைப்படுவதிலும் மிக்க அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று விதமான ஒரு நிலைப்பாடுகள்ல இருக்கிறோம். நம்ம ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, மிகப்பெரிய தாக்கத்தை வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்கள், மாற்று கட்சி நண்பர்கள் வரைக்கும் அது ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பாராட்டி பேசணும், எடப்பாடி பழனிசாமி நல்லவர், வல்லவர், ஓபிஎஸ் அதை விட நல்லவர், சசிகலா எல்லாருமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டி அந்த ஒற்றுமைக்கு வலியுறுத்தி எல்லோருமே வந்து கருத்தை தெரிவித்தோம். அடுத்த அந்த காலகட்டங்கள், அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு எல்லாம் தெருவில் போறவங்கன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தார். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அருமையான திரு ஜே சி டி பிரபாகரன், நான் போன்றவர்கள் எல்லாம் வந்து தெருவில் போறவங்க அப்படின்னு பட்டத்தை கொடுத்தார். அதுக்கு நான் பதில் சொன்னாடா, அந்த தெருவில் போறவங்களை நம்பித்தான் வச்சுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தையே துவக்கினாரு, மிட்டா மிராசுகளை பார்த்து இந்த கட்சி துவக்கப்படல என்று சொன்னோம். அடுத்து வருகிற பொழுது சரி, நம்மளும் பாராட்டி பாராட்டி பேசுறோம், இது இவருக்கு புரிய மாட்டேங்குது என்று வாதாடி வாதாடி சொன்னோம். ஒரே ஆர்கியூமெண்ட் பாருங்க, இப்படி இருந்தா இப்படி, இப்போ திரு புகழேந்தி சொன்னார் இல்லையா அந்த ஓட்டு சதவீதம் எல்லாம், அந்த மாதிரி வாதம் வாதாடி 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 ஒவ்வொரு கருத்துக்களா நாங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்தோம், அதுவும் உரைக்கல. இப்ப இனி வந்து நம்முடைய உரிமைகளை, இந்த இயக்கத்தை மீட்பதற்கு போராடித்தான் பெறணும் என்கிற ஒரு நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மையும் இந்த இயக்கத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையுமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இருக்காரு. நீங்க இது இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே தொகுதியில 98 நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். ஓராண்டுக்குள்ள மறுபடியும் தேர்தல் வந்தது. 99 10 லட்சம் ஓட்டு இருக்கிற வாங்கின அந்த இடத்துல 2000 ஓட்டுல தோத்துட்டார். 2000 பூத் இருக்குது. இது நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு பொதுச்செயலர் அறிவிச்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த இணை ஒருங்கிணைப்பாளராக முதலமைச்சராக இருந்து தலைமை கழகத்துல பேசுகிற ஒரு கூட்டத்துல சொன்னது, 2000 பூத்துலயும் ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு சேர்த்து விழுந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது. அப்ப அதுல தோத்துட்டார். எப்ப? 99 அம்மா. அதனால 11 அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. நீங்க பாருங்க, 99 அப்புறம் 2011 தான் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். 11 காலம் வந்து அவர் வந்து வனவாசம் போனார். அப்ப இத அவர் யோசிச்சு பார்த்தாலே, ஒரு ஒரு பூத்துக்கு 2000 பூத் இருக்குது, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு சேர்த்து கிடைச்சிருந்தா கூட அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரு, அடுத்தடுத்த தொடர்ச்சியான அந்த பதவிகள் இருந்திருக்கும். அவருக்கு வந்து அந்த 11 கால வனவாசம் இருந்திருக்காது. அப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, ஒரு காலத்துல 2017
இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா தினமும் டிவி எடுத்தீங்கன்னா அதிமுக உட்கட்சி சண்டை, ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இதேதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா விஜயா, உதயநிதியா, அண்ணாமலையா எல்லா தொலைக்காட்சிகளிலும் அந்த விவாதங்களும் அல்லது அந்த மக்களிடத்துல உருவாக்கப்படுகிற அந்த கருத்தாக்கங்களும் பார்த்தீங்கன்னா களத்திலேயே லிஸ்ட்லயே அதிமுக வச்சுக்கிறது இல்லை. அடுத்து எதிர்காலம் 2026 யார் அப்படின்னு வந்தா அவங்க சொல்றது உதயநிதி, விஜய், அண்ணாமலை, இதுக்குள்ளதான் நிறுத்துறாங்க. ஆனா நம்ம சந்திக்கிற நாம் இன்றைக்கு திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், திரு புகழேந்தி, நாங்க அந்த ஜூன் மாசம் நினைக்கிறேன், ஜூன் 8ஆம் தேதி அந்த ஒரு முதல் பிரஸ் மீட் கொடுத்தோம். மிகப்பெரிய தாக்கம், மிகப்பெரிய தாக்கம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் இன்றைக்கும் அதிமுக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்னென்ன ஏதாவது சேர்ந்துருவோமா? சேர்ந்தா உண்டுன, இல்லைன்னா திமுக தானே. இது உலகத்துக்கே புரியுது, அவ்வளவு பேருக்கும் தெரியுது. திமுக காரங்களும் கேக்குறாங்க, என்ன சேர்ந்துருவீங்களா அப்படின்னு. நீங்க சேர மறந்தீங்கன்னா நாங்க வந்துருவோம், சேர்ந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6 கோடியோ 7 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவ்வளவு பேருக்கும் தெரியுது. இது தெரியாத புரியாத ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல்ல சொன்னேன், அது கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் சார்பா இருக்கிறவங்க என் மேல கோவிச்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சரா இருக்கட்டும்ப்பா, அவரே பொதுச் செயலாளரா இருக்கட்டும்ப்பா, முதல்ல இந்த கட்சியை ஒன்னா சேர்த்துங்க, அதுக்கப்புறம் வருகிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யார் என்ன பொறுப்பு என்பதை வந்து முடிவு செய்து கொள்ளலாம். நமக்கு யார் முதலமைச்சர், யார் பொதுச் செயலாளர் என்பதை விட ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கணும். இப்ப திரு புகழேந்தி சொன்னார் இல்லையா, எனக்கு எந்த பதவியும் வேணாம்ப்பா, கட்சி ஒருங்கிணைஞ்சா போதும். இந்த இந்த மனநிலையில தான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் எல்லோருக்குமே கட்சி ஒன்னானா போதுங்க, ஆளுகிற கட்சியாக நிச்சயமா வந்துருவோம், எனக்கு எந்த பதவி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆளுகிற கட்சியாக அதிமுக இருந்தா போதும், அது யாரோட தலைமையில இருக்குதுங்கிறத பத்தி கூட பிரச்சனை இல்லை என்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப சமீப காலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. அதாவது ஒரு 10% வாக்கு காணா அப்படின்னு, அது வந்து திரு புகழேந்தி கூட அதுக்கு வெவ்வேறு மாதிரி கருத்தெல்லாம் சொன்னாரு. அதாவது உணர ஆரம்பித்திருக்கிறார், அதாவது வாக்கு வங்கி என்பது நமக்கு குறைந்திருக்கிறது. அதிமுக தொண்டர்களே நமக்கு திரு ஜேசிடி பிரபாகரன் சொன்னார் இல்லையா, அதாவது இவ்வளவு வாக்குகள் நம்ம பெறணும், இவ்வளவு உறுப்பினர்கள் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தாங்க, ஆனா ஆளுகிற கட்சியாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி 2 கோடியே 20 லட்சம் உறுப்பினர்கள்னு சொல்றாங்க, ஆனா வந்திருக்கிற ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு. அப்ப 1 கோடியே 40 லட்சம் எங்க போச்சு? ஆனா இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த கருத்து நிச்சயமா வரவேற்க தகுந்த கருத்து. அது அந்த நோக்கி அவர் சிந்தித்தால் அந்த வாக்குகளை நீங்க சமூக வலைதளங்களை வச்சு கொண்டு வர முடியாது. ஏன்னா இவர் ஒரு நாள் சொன்னாருன்னா 4 பேர் உட்கார்ந்து 7 டிவியில 1 வாரத்துக்கு அதே பேசுறோம். இவர் சொன்னதுல இப்படி ஆகும் அப்படி ஆகுன்னு எல்லா வியாக்கியானமும் பேசி ஒவ்வொரு வாக்காளருக்கும் எளிமையாக புரிகிற வகையில இந்த கருத்துக்கள் சென்று அடைகிறது. ஒன்று, அதே போல பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன், வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுகவுடைய 53வது ஆண்டு விழா வருது. நீங்க எங்கேயாவது கொடிக்கம்பத்துக்கு பெயிண்ட் அடிச்சு அதுல புது கொடி ஏத்தி குறைஞ்சபட்சம் அந்த ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக துவக்க நாள் என்று அது செய்யுதா? நான் அந்த தொலைக்காட்சியில சவாலிட்டு சொன்னேன், போய் பாருங்க எவ்வளவு இடங்கள்ல வந்து அது ஒண்ணும் கொடிக்கம்பமே இல்லை, அல்லது இருக்கிற கொடிக்கம்பத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, ரெண்டாவது அதுல கொடி ஏத்துறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் சிவி சண்முகத்துக்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி சிவி சண்முகம் எல்லாருக்கும் இப்ப அந்த கொடிக்கம்பத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிங்க, கொடியேத்துங்க என்று சொன்னார். அதே போல அந்த தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்கன்னா வரம்பூரா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவன் தான் வருவான். இந்த பிஜேபியில இருந்து வந்தவன், வெவ்வேறு கட்சியில இருந்து வந்த அவன் ஒருத்தர் சொல்றான்,
எம்ஜிஆருக்கெல்லாம் ஒரு செல்வாக்கும் கிடையாதுங்க. 50 வயசுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எம்ஜிஆர்னா யாருன்னே தெரியாதுங்க. இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி நமக்கு அவர் அப்படி சொல்ற போது ரத்தம் கொதிக்குது. இதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சகித்துக் கொள்ளுகிறார், எப்படி இதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியல. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2003 அம்மா அவர்கள் காலத்துல இந்த விமானப்படை அந்த சாகச நிகழ்ச்சிகள் வந்து நடத்தினாங்க. 10 லட்சம் பேர் அன்றைக்கு கூடியிருந்தாங்க. 21 வருஷத்துக்கு முன்னால எந்த அசம்பாவிதமும் இல்லை. ஆனா இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இறந்துட்டாங்க, 100க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்ப இனியும் அதுல வெளியே தெரியாம எவ்வளவு பேர்த்துக்கு என்ன நடந்திருக்குது என்பது வந்து தெரியாது. அப்ப இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறது என்னன்னா, ஆள தகுதியுள்ள கட்சி அதிமுக மட்டும்தான். ஆள்வதற்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியுள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க எல்லாம் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, நீ ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்றாராம், போய் எல்லாரும் ஒருங்கிணைன்னு சொன்னா, இல்ல இல்ல தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்ற கேண்டிடேட் புடிங்க, நான் ஒரு 20 கோடி தர்றேன், 30 கோடி ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு. நீ எது செய்ய வேண்டாம், இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட்டாலே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆளுகிற கட்சியாக அதிமுக உருப்பெடும், இதைத்தான் வந்து எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. அதை வலியுறுத்தி தான் நாம் இது போன்ற அந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறோம். இந்த நான் இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில என்னுடைய பங்களிப்புங்கிறது எதே, என் கூட ஒரு நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க, திரு சத்யநாராயணன், மதன், இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா நான் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா திரு ஜேசிடி அவர்களுக்கு 1 வாரம் தான் ஆச்சு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணி. அவர் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் போன் பண்றேன், அடிச்சு பிடிச்சி ஐயோ எப்படி இருக்காருன்னு தெரியலையேன்னு. ஆனா 7ஆம் தேதி அந்த மீட்டிங் வச்சிடலானே அப்படிங்கிறாரு. நான் ஏங்க இதை தள்ளி வச்சுக்கலாங்க, தீபாவளி முடிச்சு வச்சுக்கலாம், இப்ப ஏன் போய் நீங்க இது பண்றீங்க? இல்ல இல்லண்ணே, நான் ஹால் எல்லாம் புக் பண்ணிட்டேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க திரு புகழேந்தி அவர்களும் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர். ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜனவரியில மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்க இருக்கிற அந்த அதிமுக தொண்டர்கள் அதுல முனைப்போடு இருக்கிறாங்க. அதே போல பிப்ரவரி மாசம் தூத்துக்குடியில கன்னியாகுமரியில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதே போல சென்னையில நவம்பர் 3ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி திரு சத்யநாராயணன் அவர்கள் பொறுப்பு போட்டிருக்கிறோம். அவர் பொறுப்பெடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு 2000 பேர் 3000 பேரை வச்சு மிகப்பெரிய அளவுல அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க. அப்ப நம்ம இது ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இடையில ஒன்ன வந்து நம்ம நடத்தணுமா வேண்டாம் என்கிற கருத்தை தான் சொன்னேன். அது கடைசி வரைக்கும் புகழேந்தியாட்ட பேசவே இல்லை, என்ன நடக்குதுன்னே சொல்லல. சொன்ன இவர் வேணான்ட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டா நேத்து காலையில மட்டும் கூப்பிட்டு சீக்கிரம் சாயம் வந்து சேர்ந்துருங்க இன்னைக்கு என்கிற அளவுலதான் இருந்தாங்க. அப்ப இந்த கட்சி புகழேந்தி அவர்கள் சில கசப்பான சில நடைமுறைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நோக்கம், அதுல வருத்தம் எல்லாமே ஏன் இந்த இணைப்புக்கு அவர் தடையாக இருக்கிறார். எல்லோரும் சொல்றதை பார்த்தீங்கன்னா இணைப்புக்கு தடையாக இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே, இதுதான். மற்றவங்க சசிகலா அவர்கள் அது இணைப்பு பத்தி எதுவும் பேசுறது இல்லை, அவங்க ஒன்னே ஒண்ணுதான், நான் தான் பொதுச் செயலர், அவ்வளவுதான். அந்த ஏதோ ஒரு படத்துல வரும் இல்லையா ரஜினிகாந்த் படத்துல, அந்த மாதிரி அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னொரு 20 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் கூட அதே நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எதையெல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுங்கப்பா அப்படிங்கிற அளவுல வந்து இருக்கிறாரு. அப்ப இந்த இயக்கம் ஒன்று பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும். வருகிற இந்த தேர்தலில் திமுக நினைப்பது என்பது இந்த இயக்கம் பிளவுபட்டிருந்தா, அதிமுக பிளவுபட்டிருந்தா அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம். பிஜேபி நினைக்கிறது அந்த அதிமுக வாக்கு வங்கியை சிதறடித்து விட்டு அந்த வாக்குகளை தனதாக்கி கொள்ள வேண்டும், இதுதான் பிஜேபி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இனி திமுக பின்புலமா பாஜக பின்புலமோ அதனுடைய நோக்கமும் 65% அதிமுக வாக்குகளை அவங்க குறிவைக்கிறாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் ஆள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது.
நிச்சயமா அடுத்தடுத்த மாதங்கள்ல பெரிய அளவுல நாம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். நிச்சயமாக வருகிற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 2025 இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்கிற வலிமையான குரல் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும். நிச்சயமாக நம்ம பாராட்டி இணைப்பை வலியுறுத்தணும், வாதாடி இணைப்பை வலியுறுத்தணும், அடுத்த கட்டமாக போராடி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவோம். அதற்கு உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை. இங்கே வருகை புரிந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்.